Genial ladies and gentlemen, the IPL 2023 playoffs special Cricanandha's ஷோல பத்து தலையில குவாலிஃபைட் ஒன் சேப்பாக்ல நடந்து முடிஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. அண்ட் அகமதாபாத்ல 28ஆம் தேதி நடக்கக்கூடிய ஐபிஎல் 2023 ஃபைனல்ல 10வது தடவையா சென்னை சூப்பர் கிங்ஸ் தலை தோனி அவர்களோட கேப்டன்ஸ்ல ஸோ காலை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இல்லை ஆச்சரியம் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம இந்த இதெல்லாம் இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது எஸ்ஆர்ஹெச் இல்லை சிஎஸ்கே ஃபைனல் போவாங்க. இல்லை ரெண்டு டீம் ஃபைனல் போவாங்க. அண்ட் இவங்களுக்குள்ள யாராவது ஒருத்தன் கப்புன்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் போயிருக்கிறாங்க. ஓகே ரெண்டு இப்போ நம்ம இந்த ஜிடி வர்சஸ் சிஎஸ்கேவோட ஒரு ப்ரிவியூவில் நம்ம சொல்லியிருந்தது சிஎஸ்கே வந்து ஆப்வியஸ்லி வந்து ஃபைனல் போயிருவாங்க. இல்லை இப்போ ப்ரிவியூ விடுங்க, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பிளே ஆஃப் ஷெடியூல் விடும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஃபைனல் போயிருவாங்க. ஏன்னா சே பாக்கல நடக்குதுங்கிறத தாண்டி சிஎஸ்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அதில் பேசுதான் ஆகணும். மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அந்த மேட்சோட இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், நான் என்ன மறந்து பண்ணிக்கிறேன், நான் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட பாருங்களேன். இது ஒரு லைன் தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் ஒரு லைன்லேயே ஒரு பேராகிராஃப் இருக்குது. சிஎஸ்கே இந்த சீசனில் எப்படின்னா இது வந்து ஒரு லாங்கர் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நல்லா தெரியும். 2 மாதம் ஸோ அங்கே ஆளையணும், நிறைய ஃப்ளைட் பிடிக்கணும், ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாது தெரியாது. மென்டலி நீங்கள் டம்ப் ஆகிட்டீங்கன்னா அடுத்த 2-3 கேமில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி மென்டலி ஒரு போராட்டமான ஒரு களம் தான் இந்த ஆக்சுவலி இந்த ஒரு ஐபிஎல் அப்படிங்கிறது நல்லாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பட் இதில் நான் வந்து சில பேர் டீம்களை நான் மென்ஷன் பண்ணேன், பஞ்சாப் கிங்ஸை நான் ரொம்ப மென்ஷன் பண்ணேன். என்னன்னா இது ஒரு லாங்கர் டோர்னமெண்ட், மேபி அவங்க ஆரம்பத்தில் அடி வாங்கி திரும்பி வந்து ஸோ கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு சீசனாக இது அமையலாமோ, அவங்கள மாதிரியான டீமுக்கு இது அமையலாமோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓவரால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில பிளேயர்ஸோட டவுன்ஃபால் பார்க்குறோம், பட் சில பிளேயர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷன் அவன் அந்த லிஸ்ட்டில் சொல்லுவேன். துஷர் தேஷ்பாண்டே கிரிக்கெட் ஆரம்பத்தில் விக்கெட் எடுத்துருக்காரு, இப்போ ரன் லீக் பண்ணுறாரு. பட் எனக்கு என்னவோ ஆரம்பத்தில் விட செகண்டு லெக்கில் வந்து அவர் பால் உள்ள நல்லா தள்ளுறாரு, போட்டு முட்டுறாரு. அவரோட டீசன்ட் ஒர்க் பிளஸ் தீபக்சரோட கம்பேக்கில் அவர் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த சுச்சுவேஷனையும் கண்டிஷனையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால அவரால் நல்லா பண்ண முடியுது. ஒரு பக்கம் அவர்னா தீபக்சரோட செகண்ட் லெக்கில் அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு டீம் கிட்டே நான் எதிர்பார்த்த துஷர் தேஷ்பாண்டே கொடுத்ததுனால அந்த டீமோட சக்ஸஸாக இப்போ அமைஞ்சிருக்கதான் நான் பார்க்குறேன். பட் கில்லு அப்படிங்கிற ஒரு ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அந்த 2 மாதமாக ஒரு பேட்டில் பட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த பிளட்டி ஸ்வீட் அப்படின்னு சொல்றேன். அந்த சவுண்டு அது அவருக்கு படுது, அந்த கையில் அந்த டச் அவருக்கு வந்துகிட்டே இருக்குது. பிளஸ் அதாவது அவரு அது வந்து அவர் வந்து ஃபீல் பண்றாரு அப்படிங்கிறதுனால அந்த ஃபீல் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்கிறதுனால ஸோ திரும்ப அதாவது சேப்பாக் ஆகட்டும், சேப்பாக்கில் ஃப்ரெஷ் விக்கெட் ஆகட்டும், சேப்பாக்கில் யூஸ்ட் விக்கெட் ஆகட்டும், சேப்பாக்கில் 4வது பிச் ஆகட்டும், அகமதாபாத் ஆகட்டும், குஜராத்தா எங்கே போனாலும் அவரால் நல்லா விளையாட முடியுதுங்கிறான. காரணம் என்னன்னா இந்த ஒரு 2 மாதமும் அவரோட கிரிக்கெட், 2 மாதமும் அவரோட மைண்ட் செட் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து த்ரூ அவுட்டாக நல்லா பண்ண வச்சிருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்சுவலி ஜிம்மில் போடுற ஒர்க் அவுட் ப்ளஸ் அவர் ஒரு மென்டலி அவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் தான். மென்டலி நான் எப்படி சொல்கிறேன், அது யோகாவாக இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம், அவர் அதுக்காக சாங்ஸ் கேட்கறதா இருக்கலாம். ஸோ கிரிக்கெட் கிரவுண்டை தாண்டி அவுட் ஃபீல்ட் அவுட் சைடில் அவர் என்ன பண்ணுறாரோ ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் வந்து இப்போ அவருக்கு நல்லதாக வந்து இங்கே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒன்று சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன், மறக்க இந்த 2 விஷயத்தையும் நான் எப்படியோ அதை ஃபோலோ மறந்துருப்பேன் அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ அந்த லாங்கர் ஃபார்மேட் அப்படிங்கிற சார் லாங்கர் டூ டோர்னமெண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. பட் சிஎஸ்கே தான் சரியாக பண்ணியிருக்கிறாங்க, அதனால வந்து ஃபைனல் போயிருக்கிறாங்க. ப்ளஸ் இந்த மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஹர்திக் பாண்டியா வர்சஸ் மகேந்திர சிங் தோனி, சிஎஸ்கே வர்சஸ் சிஎஸ்கே ஏ டீம் நான் சொன்னேன். ஹர்திக் பாண்டியாக்கு எல்லாம் தெரியுது, நெஹ்ராக்கு எல்லாமே தெரியுது, ஏன்னா அவங்க கேரி கிருஷ்ணனுக்கு எல்லாம் தெரியுது. தோனியை பற்றி அதான் யா இவங்களை பற்றி அவங்களை எல்லாம் தெரியல, டீமில் ஒர்க் பண்ணவங்க தானே. ஸோ அப்படி இருக்கும்போது துபாய்க்கு நான் சொல்கிறேன் சில பல டாக்டிக்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஓகே ஏழையே பவர் பிளே கொண்டு வந்து ரெண்டு ஃபீலர் லாங் ஆனில் நிற்க வச்சு நிப்பாட்டி வைக்கிறது டெமன் கான்வேக்கு அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஸ்கொயர் லெக்லையும் டீம் இருக்கையும் நிற்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பட் துபாய்க்கு தோனிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17வது ஓவர் வரைக்கும் ரஷித்கான ஒரு ஓவர் வச்சுருந்தது. ஒன்று துபாய் வந்தாருன்னா ஸ்பின்னர் நல்லா ஆடுவார். ஸோ 100ஐயும் ரஷித்கானையும் ஸோ இங்கேயே கொஞ்சம் முடிச்சு விடுவோம். துபாய் வந்தாருன்னா அவருக்கு ஃபாஸ்ட் போலர்ஸில் போடக்கூடும். மோகித் சர்மா மிடில் ஓவரில் கொண்டு வருவார். பட் கொண்டு வந்தார் ஒரு ஷார்ட் பால்லாம் போட்டாங்க, அவருக்கு ஒரு ஷார்ட் பால் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னரை வச்சு அவங்க வந்து எடுத்தாங்க. பட் லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பிள் போனார். ப்ளஸ் டாக்டிக்கலாக அவர் இறங்கினார் அந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா சீரியஸ்லி பிரில்லியன்ட். அவர் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோனி பேட்டிங் பண்ணும்போது தோனி வளர்த்த மோகித் சர்மா, அதுக்கப்புறம் வந்து தோனி வளர்த்த ஹர்திக் பாண்டியா, ஸோ நெஹ்ரா சுற்றிகிட்டே இருந்துகிட்டு இருந்தார். ஸோ தோனியை விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே பற்றி உங்களுக்கு நல்லாவும் தெரியும், ஒரு பிளேயரை பற்றி நல்லாவும் தெரியுங்கிறதுனால. ப்ளஸ் அந்த ஃபீல்ட் செட் ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணி பவுலர்ஸ் ரொட்டேஷன் விட்டுன்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா சீரியஸ்லி செம்மையாக பண்ணார் நேற்றுக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தாண்டி இப்படி பண்ணாங்க. தோனியோட கேப்டன்சி பொறுத்த வரைக்கும்
தோனி சும்மாவே இல்லை, டிராஃபிக் போலீஸ் மாதிரி நான் காலாகாலமாக பார்த்துருக்கேன். அதே தோனி தான் இப்படி தள்ளுவாரு, இப்படி வர சொல்லுவாரு, அப்படி போக சொல்லுவாரு, இப்படி கையை சுத்துவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே பக்கத்தில் வாம்பாரு, நீ பின்னாடி போகும்பாரு. இது ஈச் அண்ட் எவ்ரி பால் இது நடந்துகிட்டே இருக்கும், ஸோ பேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பாலை பற்றி யோசிக்கிறதா, இல்லைனா ஃபீல் செட்டை பற்றி யோசிக்கிறதா, பவுலர் என்ன பால் போடுவார், தோனி என்ன மாதிரி ஃபீல் செட் பண்ணுவார், ஸோ பவுலர் அந்த ஃபீல் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பால் போடுவாரா, இப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். கேப்பை தேடிக்கிட்டே இரு, நீ ஒரு பால் அனலைசிஸ் பண்ணிக்கிட்டே இருங்கிறது ஒரு தோனியோட ஆக்சுவலி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜித்து விளையாட்டு அப்படின்னா அது இதுதான், அதை பண்ணிக்கிட்டே இருந்தார். ப்ளஸ் ஆக்சுவலி கிரெடிட் கோஸ் டு பவுலர்ஸ். ஸோ ஆம்பால் கேரம்பால் வந்து தீக்ஷனா வந்து போடுறாரு. ஸோ விக்கெட் கிடைக்குது மில்லருக்கு ஆம்பால், ஓகேங்களா. ஸோ விக்கெட் கிடைக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, கோத்த ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரா, சிரிச்சுட்டு ட்வீட் போட்டாரான்னு தெரியல கலாய்க்கிறதுக்கு. பட் ஜடேஜா வந்து ஆக்சுவலி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் தான், அதை பற்றி பின்னாடி நான் பேசுகிறேன். ஸோ அந்த விஷயம் தான், நான் கில்லை பற்றி நான் ஆரம்பத்திலே பேசிட்டேன், பட் சிஎஸ்கேயோட பவுலிங் பற்றி நான் நல்லாவும் பேசிட்டேன். ப்ளஸ் தோனியோட ஃபீல் செட் பற்றி பேசிட்டேன். ஏன்னா தீபக் சஹர் கரெக்டாக விக்கெட் எடுக்கும் போது அவருக்கு ஒரு ஃபீல் செட் கில்லுக்கு நீ வச்சார் ஸ்கொயர் லெக்ல, அதுக்கப்புறம் ரஷித் கான் பேட் ஆஃப்லேயே விடுறாரு, நிப்பாட்டு ஒரு ஃபீல்ட்னு சொல்லி விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஒரு ரெண்டு கேப்டன்ஸ் சிறப்பாக செயல்பட்டாங்க. பட் என்ன டிஃப்ரெண்ட் இருந்துச்சு, பவுலர்ஸ் ரெண்டு டீம்லையும் சிறப்பாக செயல்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நெருக்கினாங்க, கழுத்து போட்டு நெருக்கினாங்க, விக்கெட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பால் நேரம் வந்து முட்டுது, நியூ பால், கொஞ்சம் ஸ்பின்னருக்கு கிரிப்பும் கிடைக்குது. ரஷித் கான் 100 என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரெஷர் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல, அவன் விக்கெட் விடுற மாதிரி தெரில, ஸோ அதனால தூக்கி உள்ளே போட்டாங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சிஎஸ்கே பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெவன் கான்வே ஸ்டே நில்லு 15 அதான் சொல்கிறாங்க, தோனிக்கு அடிபட்டிருக்கு, தோனி முன்னாடி வந்தால் பிரச்சனை, ஓகேங்களா. அதனால வந்து நம்ம ஸ்டே பண்ணுவோம், ஓகேங்களா. 10 ஆக்சுவலி அந்த கேம் ஆரம்பிச்சே 10 ஓவருக்கு மேலே தான் வந்து ஆரம்பித்தாங்க, ஆனால் லாஸ்ட் 3 ஓவர் தான் நல்லா அடித்தாங்க. 10 ஓவர் வரைக்கும் நம்ம நிற்கணும், ஓகேங்களா, 10 ஓவர் 12 ஓவர் வரைக்கும் நம்ம நிற்கணும். 10th ஓவருக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் நம்பர் 1 நம்ம ஸ்கோரே, ஓகேங்களா. 10th ஓவருக்கு மேலே தான் ஸ்கோரே ஆரம்பிக்குது, மேட்சே ஆரம்பிக்குது. இந்த மாதிரி 10th ஓவர்லேருந்து ஒரு ட்ரை இருந்துச்சு, ஓகே, முதல் 3 ஓவர் ட்ரை இருந்துச்சு. பட் அந்த ட்ரைனஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ச்சி சிக்ஸே வரல. பட் டெவன் கான்வே ஸ்டே பண்ணார். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோபால் தர்ஷன் கல்கண்டே வந்து ஒரு நோபால் ஒன்று போட்டார். பட் அது வந்து ஒரு பெரிய ஒரு காஸ்ட்லியாக அவனை அமைஞ்சது, ஒரு 50 ரன் வர ருட்ராஜுக்கு வந்து அடித்தார். ஆனால் இங்கே இங்கே கவனித்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட பேட்டர் ஸ்டே பண்ணாங்க. சி கிரவுண்டில் பார்க்குற ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க கேண்டீன் நோக்கி படை எடுத்துருப்பாங்க. பட் தோனி அடிக்கடி சொல்லுவார் ஃபேன்ஸுக்காக ஆடாதீங்க, கேம் ஆடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுதான் இதுக்கு சிஎஸ்கே பண்ணாங்க, அப்சல்யூட்லி அதை பண்ணாங்க. பட் இங்கே ருட்ராஜுக்கு வாத், அதுக்கப்புறம் மேபி எனக்கு வந்து வர ஒருத்தவங்களோட ஸ்கோர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காஸ்ட்லியாக எனக்கு தெரிஞ்சு. ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜடேஜா பவுலிங்குங்கிற தாடி பேட்டிங்கில் அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன் சீரியஸ்லி மொய்லி அடிச்ச அந்த ஒரு சிக்ஸ், அந்த சிக்ஸர்ஸோட கவுண்ட் தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச்சில் சிக்ஸர்ஸோட கவுண்ட் பெருசாக அபாயகரமானதாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செம வேல்யூவான ஒரு விஷயம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே அடித்த மொய்னிக்கு அடித்த சிக்ஸும் ஜடேஜா அடிச்சிரு சிக்ஸும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை மாற்றினதாகவும் நான் பார்க்குறேன். வந்தார் ஒரு 20 ரன் குயிக்காக ஒன்று அடித்தார், ஒரு 15 பால் ஐ திங்க் நாட் ராங், பட் ஆனால் ஒரு 21 ரன் சம்திங் ஒன்று அடித்ததுக்கு நம்ம வந்து ஸோ பார்க்க முடிஞ்சது. ஸோ சிஎஸ்கேயோட பேட்டிங்லேருந்து அந்த அப்ரோச் தான், ஓகேங்களா. 10 ஓவர் மேலே கொட்டு போகும், டீப்பாக கொட்டு போகணும். அதே தான் அந்த பக்கம் எல்எஸ்ஜி பண்ணாங்க. பட் விஜய் சங்கர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷித் கான் ஒரு பயத்தை காமிச்சாங்க. பட் ரஷித் கானுக்கு வந்து ஷார்ட் பால் போடாதீங்க அப்படின்னா ஷார்ட் பால் போட்டுட்டு இருந்தாங்க, ஃபுல்லாக போடாதீங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கவும் இல்லை. ஆனால் எனக்கு மேட்ச் நடக்கும்போது நான் அது கால்குலேட் பண்ணிட்டு அந்த சிஎஸ்கே 25 ரன் 20 ரன் வித்தியாசம் ஜெயிப்பாங்க பாருங்க அப்படிதான் நான் நினச்சேன். ஸோ அது மாதிரி 17 அந்த ரன்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. 10 ரன் கொஞ்சம் லைட்டாக ஒயர்டு போட்டுட்டே இருந்தார் நிறைய பேர், தீபக் சகரும் சரி, துஷா தேஷ்பாண்டியும் சரி, நிறைய ஒயர்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா பிளே ஆஃப்னு வரும்போது சாரி அடுத்தது ஃபைனலாக வரும்போது சிஎஸ்கேக்கு பெரிய ஒரு பேக் ஃபயராக அமையலாம், ஓகேங்களா. எல்லாத்தையும் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன் ஸோ பேட்டிங்ல இருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டில் மேட்ச் பார்த்தேன். கிரவுண்டில் மேட்ச் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி டிஜே அண்ட் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய 2 எம்சிஸ் வேற லெவல் பண்ணாங்க. பட் மேட்ச் முடி ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து அது ரெடி தெரியும் டிக்கெட் பிரச்சனைங்கிறது இருந்துச்சு. பட் இங்கே பிளே ஆஃப்ஸ்க்கு டிக்கெட் எல்லாருக்கும் கிடைச்சது, சந்தோஷமாக வந்து பார்த்தாங்க. என்னன்னா நான் கிரவுண்ட் அட்மாஸ்பியர் பற்றி நான் சொல்ல தேவையில்லைங்க. இப்போ யாருக்காவது சவுண்டெல்லாம் கேட்டால் அது மாதிரி ஹார்ட் அட்டாக் வரும், எனக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை வரும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரவுண்டு பக்கம்லாம் வந்துடாதீங்க. அப்படி அப்படி ஜே அந்த வைப் இருந்துக்கிட்டே இருக்கும்.
மேட்ச் ட்ரையா தான் போயிட்டு இருக்கு, பட் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த வைப்லே தான் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு வைப் அது கிரியேட் ஆகிட்டே இருந்தது. என்னன்னா ஓகே சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க, மேட்ச் முடிஞ்சு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஒர்க்ஸ் வான வேடிக்கை போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, பிரசன்டேஷன் சேஞ்ச் பண்ணிக்காக எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்கும். அந்த பக்கம் ஹர்ஷா போக்லே அந்த கமெண்ட்ரி பாக்ஸ் அந்த எண்ணில இருந்து இன்னொரு பெவிலியன் ரெண்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரு ஃபேன்ஸை பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் ஒரு பெவிலியன் இருந்து ஸ்கொயர் லெக்ல அந்த பக்கம் அவர் எடுத்துக்கிட்டே இருந்தாரு. எனக்கு என்னன்னா ஹர்ஷா போக்லே நான் பொதுவாக நோட் பண்ணுவேன், இல்லை அங்க கிரவுண்ட்ல என்னன்னு தான் நோட் பண்ணுவேன். ஆக்சுவலி ஹர்ஷா போக்லே அவர் வந்து எவ்வளோ உலகம் ஃபுல்லாக பல கிரவுண்டுக்கு போயிருக்காரு, பல ஆடியன்ஸை பார்த்துருக்காரு, அண்ட் பல ஐபிஎல் பார்த்துருக்காரு, ஐபிஎல் பல கிரவுண்டை பார்த்துருக்காரு. சேப்பாக்க நாலு வருஷம்னா பார்த்துருக்காரு, நாலு வருஷம்னா கிரௌடை பார்த்துருக்காரு. உங்களுக்கு தெரியும்ல 1999 சேப்பாக்கில் பாகிஸ்தான் வின் பண்ணும்போது அப்போ அந்த ரேலிக்கு அவர் தான் வந்து கமெண்ட்ரி கொடுத்து சிறப்பிச்சார். 2013 சச்சினோட சேப்பாக்கோட லாஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கு அப்போ அந்த வின்னிங் ஷாட் அனுப்புறாங்க, பட் ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷா போக்லே தான் வந்து இங்கே சேப்பாக்கில் வந்து அந்த கமெண்ட்ரி அப்படிங்கிறது சொல்லி க்ளோரியஸாக இருந்தது. பட் பல விதமான சேப்பாக் ஆடியன்ஸை பார்த்தவர் நின்று ஆடியன்ஸை எடுத்தார். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சீரியஸ்லி சொல்கிறேன், ரொம்ப சீரியஸான க்ரௌட் சேப்பாக் க்ரௌட், சீரியஸில் ரொம்ப சீரியஸான க்ரௌடுங்க. மேட்னஸ் மேட்னஸ் அந்த வைபு, அந்த வைபு. ஒன்று ஹர்திக் பாண்டியாவோட ஃபீல்டிங்குக்கு ஒரு ஒரு கைத்தட்டல் வந்துச்சு ஓகேங்களா, ஜிடிலேருந்து யாராச்சும் நல்லா பண்ணால் அதுக்கும் ஒரு கைத்தட்டல் வந்துச்சு, கிளாப் பண்ணாங்க. பட் இந்த பக்கம் வந்து ஒரு தோனியோட என்ட்ரிக்கு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, ஒரு சிக்ஸுக்கும் நான் சொல்ல தேவையில்லை, ஒரு பிளேயரோட என்ட்ரிக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஸோ ஹர்ஷா போக்லே நான் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 10 கிரவுண்டுக்கு ட்ராவல் பண்ணிடுவோம், ஒரு 10 சிட்டிக்கு ஒரு 12 சிட்டிக்கு தான் ட்ராவல் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. பட் ஹர்ஷா போக்லே கிட்டத்தட்ட 90s கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. சொன்ன கிட்டத்தட்ட 90s பல ஊர்களுக்கு பல கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்காரு. அவரை ஆச்சரியப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னா அவர் நின்று வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தன்னோட வேலைக்கு போறாரு அப்படின்னா எவ்வளோ சீரியஸான கிரவுண்ட் இந்த சே பார்க்குறோம், எவ்வளோ சீரியஸான மக்கள் இந்த தமிழ்நாடோட கிரிக்கெட் ரசிகர்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்குலாம் இந்த கிரவுண்ட்லலாம் மாதிரி நான் சிரித்து போயிட்டு அந்த பட்டாசு ஒரு பக்கம் அந்த ஃபேன்ஸோட சவுண்டு கிட்டத்தட்ட அடங்கிறதுக்கு அது அதுக்கு அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எம்சிஸ் ஒரு பக்கம் அது அது அதை அது ஹைப் அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அந்த டெசிமல் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் டிஜே அந்த டெசிமல் இன்க்ரீஸ் பண்ணுற போடுற ஒவ்வொரு பாட்டும் லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி கனெக்ஷன். ஸோ ரசிகர்களை நீங்கள் சேரில் உட்காராதீங்க, ஏந்திருங்க சேரில் உட்காராதீங்க, ஏந்திருங்க. அந்த நிக்கல் குந்தல் நிக்கல் குந்தல் அது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜே ஸோ ஃபேன்ஸுகளை ஆட வச்சுக்கிட்டே இருந்தார், அந்த கேமை பண்ண வச்சுக்கிட்டே இருந்தார். ஸோ கேமுக்குள்ளே டிஜே எம்சி இருந்துக்கிட்டே இருந்தாங்க, ரசிகர்களை கிரவுண்டை விட்டு வெளியில் போகவே இல்லை. நம்ம பார்த்துருக்கோம் அந்த 10 வேலை அந்த பார்ட்டி பப்பு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் வந்து ஒரு வேலை அந்த ஊரடங்கு சட்டம்லாம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், எனக்கு யோசிச்சு பார்க்கவே இல்லை, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சவுண்டே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா சேப்பாக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்பா சேப்பாக்கு தான் சீரியஸ்லி. பட் இந்த டிக்கெட் விஷயத்தில் எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது, பட் நேற்றுக்கு எல்லாருக்கும் டிக்கெட் கிடைச்சது. ஸோ கிரவுண்டு ஃபுல்லாக எல்லாரையும் பார்க்க முடிஞ்சது ஓகேங்களா, சந்தோஷம். பட் இன்னைக்கு நான் வந்து எம்ஐ வெர்சஸ் எல்ஏஜியோட எலிமினேட்டர் மேட்ச்சுக்கு நான் பார்க்க வரேன். எந்த ஸ்டாண்டு அந்த ஐஜேக்கில் தான் இருப்பேன், நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து எங்கே உட்காடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சத்தியமாக சூப்பராக இருந்துச்சு சேப்பாக் வைப் ஓகேங்களா. ஸோ அதே நேரத்தில் வந்து கடைசியாக விக்ரமன் படத்துலேருந்து ஒரு பாட்டு, ஸோ லாலா 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 பாட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை பாட்டு இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு, அனுபவித்தேன். இப்போ சிஎஸ்கே ஃபைனலுக்கு போயிருக்காங்க, ஜிடி அடுத்தது இப்போ எல்எஸ்ஜி விசஸ் எம்ஐ மேட்ச்சில் எலிமினேட்டரில் யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்க கூட வந்து இப்போ குவாலிஃபர்ஸ் 2 ஆடுவாங்க. யார் உள்ள போகிறாங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, சிஎஸ்கேக்கு யார் வருவா அப்படின்னு நினைக்கிறீங்க. இது வரைக்கும் எல்எஸ்ஜி சிஎஸ்கே நல்ல பேட்டில், ஜிடிஏ வந்து பீட் பண்ணதே இல்லைன்னு சொல்லும்போது சிஎஸ்கே வந்து ஜிடிஏ பீட் பண்ணிட்டாங்க. எம்ஐ ஆல்ரெடி எம்ஐ சிஎஸ்கே ஃபைனல் நல்லாயிருக்குமா, 5th கப்பு சிஎஸ்கேவுக்கா இல்லை 6th கப்பா எம்ஐக்கா, இல்லைனா புது சாம்பியன் எல்எஸ்ஜியா, இல்லைனா திரும்பவும் கன்சிக்யூட்டிவாக ஜிடி சாம்பியன் ஆகலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காமல் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், பார்க்கலாம்.